Hello viewers, welcome back to Yal Nidhi channel. நம்ம subscribers VLOOKUP பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ VLOOKUP. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல VLOOKUP ஃபார்முலா எப்படி கிரியேட் பண்றது, அது எதை எப்படி யூஸ் பண்ண போறோம், அதில் வர எரர்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம். ஸோ VLOOKUP எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்கிற ஒரு டேபிள்ல அல்லது ஒரு டேட்டாஸ்ல இருந்து வெர்டிக்கலா இருக்கிற ஒரு வேல்யூவை நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த VLOOKUP. ஸோ டைரக்டா அதை எப்படி ஃபார்முலா கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஒரு டேபிள் காலம் வச்சிருக்கேன். இந்த டேபிள் காலம்ல எம்ப்ளாயியோட நேம், எம்ப்ளாயி கோட், எப்போ ஜாயின் பண்ணாங்க, நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ், அவங்க எவ்வளவு நாள் வந்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டாஸ் இருக்கு. இந்த டேட்டாஸ்ல இருந்து பர்டிகுலரா ஒருத்தரோட என்னோட நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் எவ்வளவு அப்படின்னு எனக்கு தெரியணும். அது இப்போ எப்படி கொண்டு வருதுன்னு பார்ப்போம். ஸோ நான் ஒரு அஞ்சு பேர்த்தோட நேம் எடுத்திருக்கேன். இந்த அஞ்சு பேர்த்தோட நேம்ல இருந்து எனக்கு டேட்டாஸை நான் எடுக்க போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, VLOOKUP பொறுத்த வரைக்கும் காலம் நாம வெர்டிகலா இருக்கிற இந்த காலம்ஸ் எல்லாமே என்ன நேம்ல இருக்கும்னா ABCDல இருக்கு. ஆனா நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இத 1, 2, 3, 4 தான் ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகே, ஸோ அதை நான் ஒரு ஹிண்ட் மாதிரி இங்க போட்டுறேன். ABCD இல்ல, 1, 2, 3, 4 தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கு டைரக்டா போயிடலாம். எப்பவுமே ஈக்குவல் டு ஆரம்பிக்கணும். நம்ம ஃபார்முலா VLOOKUP. பிராக்கெட் டைரக்டா ஓபன் பண்ணிருங்க. இந்த ஃபார்முலா என்ன கேக்குதுங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் லுக்கப் வேல்யூ. இந்த லுக்கப் வேல்யூங்கிறது நீங்க யாரோட டேட்டாவை நீங்க எடுக்க போறீங்க, யாரோட டேட்டா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, இந்த செல், இந்த கௌசிதாருன்னு இருக்கு இல்லையா, இந்த செல், இந்த செல்லோட டேட்டா எனக்கு வேணும். கிளிக் பண்ணிட்டேன், கமா கொடுத்துருங்க. ரெண்டாவது என்ன கேக்குது, டேபிள் அரே. டேபிள் அரேனா நீங்க எந்த டேபிள்ல இருந்து டேட்டாவை எடுக்க போறீங்க. ஸோ இந்த டேபிள் அப்படியே நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. ஓவர், கமா கொடுத்துருங்க. தேர்ட் என்ன கேக்குது அப்படின்னா, காலம் இண்டெக்ஸ் நம்பர். காலம் இண்டெக்ஸ் நம்பர் எந்த காலம்ல இருக்கிற வேல்யூல இருந்து உங்களோட ஆன்சர் வரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த காலம்ல இருக்கிற வேல்யூஸ் உங்களோட ஆன்சரா வரணும். இங்க நான் என்ன சொன்னேன், ஏபிசிடின்னு இருக்கு. ஆனா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், 1, 2, 3, 4 ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அப்போ உங்களோட காலம் எந்த வேல்யூல, எந்த காலம்ல இருந்து உங்களோட வேல்யூஸ் வரணும், 4. ஓகே, கமா கொடுத்துருங்க. ரேஞ்ச், நாலாவது என்ன கேக்குது, ரேஞ்ச். ஃபுல் ஆன்சர் கரெக்டா இருக்கணுமா அல்லது அப்ராக்சிமேட்டா இருக்கணுமா, இதுதான் ட்ரூ அப்படின்னா அப்ராக்சிமேட் வேல்யூ. நமக்கு எப்படி வரணும், எக்ஸாக்டா தான் இருக்கணும். அப்ப ஃபால்ஸ், ஃபால்ஸ கிளிக் பண்ணிருங்க. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க, என்டர் கொடுங்க. ஸோ கௌஷிதா அப்படிங்கிறவங்களோட நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் 19 அப்படின்னு நமக்கு ஆன்சரா கொடுத்துருக்குது. அது இங்க கரெக்டான செக் பண்ணுங்க, கௌஷிதா இங்க இருக்கு, ஆன்சர் என்ன, 19. ஓகே, புரிஞ்சுதுங்களா. இன்னொருக்கா நம்ம ஃபார்முலா போட்டு பார்ப்போம். ஈக்குவல் டு VLOOKUP. ஃபர்ஸ்ட் லுக்கப் வேல்யூ, எதோட வேல்யூ, அப்ரஹாம். ஒருவேளை இந்த இடத்துல வெறும் பிளாங்க் செல்லாக இருந்தா கூட அந்த ஃபார்முலா கிரியேட் ஆகிடும். அந்த பிளாங்க் செல்ல எதை ஃபில் பண்ணுறீங்களோ அது அந்த ஆன்சர் இங்கே வந்துடும். ஸோ நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன்,
டேபிள் அரே, இந்த டேபிள்ல இருந்து ஆன்சர் வரணும், எனக்கு இந்த டேபிள்ல இருந்து தான் ஆன்சர் வரணும். டேபிள் செலக்ட் பண்ணிட்டேன். காலம் இண்டெக்ஸ் நம்பர் என்ன, எந்த காலம்ல இருந்து எனக்கு ஆன்சர் வரணும், நாலாவது காலம். அல்பபெட் கிடையாது, நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டா இருக்கணுமா எக்ஸாக்டா இருக்கணுமா, எக்ஸாக்டா இருக்கணும். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க, என்டர் கொடுங்க, ஆன்சர் வந்துருச்சு. அப்ரஹாம் பார்த்தீங்களா, 25. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் விலுக்கப் ஃபார்முலாஸ் கிரியேட் பண்ணிடலாம். சரி சார், இப்போ இதில் என்னென்ன எரர்ஸ் வரலாம்? ஓகே, இன்னொரு டேபிள் இருக்காலும் இப்போ அதே மாதிரி நான் டேபிள்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு ஃபார்முலா போட போகிறோம். ஃபார்முலா விலுக்கப், லுக்கப் வேல்யூ எதோடது, இந்த செல்லோடது, கமா டேபிளை செலக்ட் பண்ணுறேன், கமா டேபிள் நம்பர் 1, 2, 3, 4, 5, 5 கமா கொடுக்குறேன், ஃபால்ஸ், என்டர், நாட் அப்ளிகபிள். ஏன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லுக்கப்பை பொறுத்த வரைக்கும், வி லுக்கப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு காலமில் தான் நீங்கள் எந்த, அதாவது எந்த பர்சனோட டேட்டாஸை நீங்கள் எடுக்க விரும்புகிறீங்களோ அந்த பர்சனோட நேமு ஃபஸ்ட்டு காலமில் இருக்கணும், அடுத்த காலமில் இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறேன்னா, இந்த பர்சனோட நேமை வச்சு தான் நீங்கள் ஆன்சர் எடுக்க போகிறீங்க இல்லையா, அப்போது இந்த பர்சனோட நேம் தான் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு இங்கே ஃபார்முலாவில் ஆன்சர் கிடைக்கும், ஒன்றுனா கிடைக்காது. அதை செக் பண்ணி பார்த்துருவோமா, கிளிக் பண்ணுங்கள், டெலிட் கொடுத்துருங்க. இப்போ ஃபார்முலாவை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுங்கள். ஃபார்முலாஸில் என்ன இருக்குது, ஈக்குவல் டு வி லுக்கப், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு, எந்த வேல்யூ, யாரோட வேல்யூ வேணும், இந்த செல்லில் இருக்கிற வேல்யூ வேணும், கமா டேபிள், எந்த டேபிள், இந்த டேபிள், கமா டேபிள் காலம் இண்டெக்ஸ் நம்பர் என்ன, 1, 2, 3, 4 ஃபோர்த் காலம், கமா எக்ஸாக்டாக வேணும். க்ளோஸ் பண்ணுறேன், என்டர் பண்ணுறேன். இப்போ ஆன்சர் கரெக்டாக வருதா, கௌஷிகா ஆன்சர். ஓகே சரி சார், இப்போ ஒரு ஃபார்முலா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலா வச்சு மற்றவங்க எல்லாத்துக்கும் ரிமைனிங் இருக்கிறவங்களுக்கு இப்படி எக்ஸல் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை அப்படியே இழுத்து விட்டோம்னா ஆன்சர்லாம் எல்லாத்துக்கும் வந்துருமா அப்படின்னா அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். எப்படி, அப்ரஹாம் 25 கரெக்டாக இருக்கு, சௌமியா 21 கரெக்டாக இருக்கு, ஷீலா நாட் அப்ளிகபிள்னு வருது, பிரதீப்ஸ் நாட் அப்ளிகபிள்னு வருது, வசந்த் நாட் அப்ளிகபிள், என்னங்கிறத பார்த்துருவோமா. ஓகே, இந்த ஷீலா ஏன் நாட் அப்ளிகபிள் வருது, பேர் பாருங்க, இங்கே ஷீலா, SHEELA ஷீலா. ஓகே, இங்கே ஷீலா, டபுள் கிளிக் பண்ணுறேன், இங்கே கரெக்டாக இருக்குது. ஏன் இப்போ ஷீலா ஏன் வரல அப்படின்னா, இங்கே ஷீலா பார்த்தீங்கன்னா SHEELA ஷீலா அப்படின்னு இருக்குது. இங்கே ஷீலா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால இந்த விலுக்கப் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, ஸ்பேஸை எடுத்துருங்க. இப்போ ஆன்சர் வருதா, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதீப்ஸ், இங்கே பேர் பார்த்தீங்கன்னா பிரதீப்னு இருக்குது, ஆனால் இங்கே பேர் பிரதீப்ஸ்னு இருக்குது. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ எஸ்ஸை டெலிட் பண்ணிட்டு என்டர் கொடுங்க, பிரதீப்போட ஆன்சர் கரெக்டாக வருதா. அடுத்தது வசந்த், நாட் அப்ளிகபிள், ஏன்னா இங்கே வசந்த்ங்கிற பேரே இங்கே இல்லை. ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு தப்பாக வரலாம். ஸோ வசந்த்ங்கிற நேமே இல்லை, டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் விலுக்கப்போட ஒரு ஃபார்முலா எப்படி கிரியேட் பண்ணி எப்படி எரர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டேட்டாஸை கிரியேட் பண்ணும்போது அந்த டேட்டாஸை கிரியேட் பண்ணுற கரெக்டாக கிரியேட் பண்ணி அதுக்கு தகுந்த அவுட்புட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ.
யாழ் நிதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.